பாகிஸ்தான் அணு ஆயுத ஏவுகணை தயாரிப்பில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாகவே தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இதன் முக்கிய நோக்கம் இந்தியாவை மிரட்டி பணிய வைக்க வேண்டும் என்ற பேராசைதான். இன்று பாகிஸ்தானிடம் 90க்கும் மேற்பட்ட அணு ஆயுத ஏவுகணைகளை அமெரிக்கா கண்டுபிடித்திருப்பதாக கூறியிருப்பது அதிசயமான செய்தியல்ல. பாகிஸ்தானின் அணு ஆயுத தளவாடங்கள் தயாரிப்பிற்கு மேற்கத்திய நாடுகளே பல உதவிகள் செய்திருக்கின்றன. அந்த வரலாற்றை பல பகுதிகளாக உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். 1945 ஹிரோஷிமா நாகசாகியில் அமெரிக்க மேற்கத்திய நாடுகளின் கூட்டணியோடு சேர்ந்து போட்ட அணுகுண்டு 1000 உயிர்களை பழிவாங்கியதுடன் 2 உலகப்போருக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. ஆனால் இதன் நோக்கம் உலக நாடுகளின் மத்தியில் அமெரிக்க கூட்டணி நாடுகள் தலைமை வகிக்க வேண்டும் என்ற போக்கையே காட்டியது. ஐரோப்பிய நாடுகளின் கூட்டணியைப் போன்றே உலக நாடுகளுக்கு சவால் விடுவதைப் போன்று மற்றொரு மாபெரும் சக்தி உருவாகத் தொடங்கியது. அதுதான் இஸ்லாமிய அடிப்படை தத்துவங்களை கொண்ட நாடுகளின் கூட்டணி. உலக மக்கள் தொகையில் 1/7 இஸ்லாமியர்கள் 7ஆம் நூற்றாண்டில் இருந்து ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பிய பகுதிகளில் இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது. ஜூடிசம், கிறிஸ்துவம், இஸ்லாம் போன்ற மதக்கோட்பாடுகளில் பிறப்பிடமாக மேற்கு ஆசியா அமைந்தது. நபிகள் நாயகம் அவர்களின் மறைவுக்கு பின் எரிமலையில் தீ பரவுவதைப் போன்று இஸ்லாம் ஆப்பிரிக்கா, ஸ்பெயின், தெற்கு பிரான்ஸ் மற்றும் மத்திய ஐரோப்பிய நாடுகளில் பரவியதுடன் வியன்னாவிலும் தன் குடியை நாட்டியது. பாகிஸ்தான் தலைவராக பூட்டோ அவர்கள் பதவியேற்றவுடன் இஸ்லாம் நாடுகள் உலகில் வல்லரசு நாடுகளாக திகழ வேண்டும் என்ற அடிப்படையில் அரபு நாடுகளுடன் தொடர்பு கொண்டு அணு ஆயுதங்களை பாகிஸ்தான் விஞ்ஞானிகள் தயாரிப்பார்கள் என்றும் அதற்கு பண உதவிகளை எண்ணெய் வளமிக்க அரபு நாடுகள் உதவ வேண்டும் என்றும் கூறினார். ஆனால் பாகிஸ்தானின் இந்த அறிவிப்பிற்கு சவுதி அரேபியாவோ, லிபியாவோ அல்லது மற்ற அரபு நாடுகளோ சம்மதம் தெரிவிக்கவில்லை. பாகிஸ்தானுக்கோ அணுகுண்டு போன்ற ஆயுதங்களை தயாரிப்பதற்கு மனித வளமோ அணுசக்தி நிலையம் அமைப்பதற்கு வேண்டிய தளவாடங்களோ இல்லாத நிலையில் இருந்தது. சவுதி அரேபியாவும் லிபியாவும் பாகிஸ்தானுக்கு பண உதவி செய்ய சம்மதம் தெரிவித்தன. இஸ்லாமிய வல்லரசை உருவாக்க வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த இரு நாடுகளும் இந்த உதவியை செய்தன. அரேபிய நாடுகளின் பண உதவியால் பாகிஸ்தான் அணு ஆயுத தயாரிப்பு சாதனங்களை ஐரோப்பிய சந்தையில் இருந்து பெற ஆரம்பித்தது. அணு ஆயுத தயாரிப்பு ஒப்பந்தத்தில் உள்ள சந்து பொந்துகள் மூலம் தனது பாதுகாப்புக்காகவே அணு ஆயுதம் தயாரிப்பதாக பாகிஸ்தான் கூறியது. ஈராக் யாருடனும் கூட்டு சேராமல் தனித்தே அணு ஆயுதங்களை தயாரிக்க ஆரம்பித்தது. உலக நாடுகளில் அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் ஈராக் கையெழுத்திட்டிருந்தாலும் பிரான்சின் உதவியுடன் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு தேவையான புளுட்டோனியத்தை தனது நாட்டிலேயே தயாரிக்க ஆரம்பித்தது. 1979 ஏப்ரல் 12 ஈராக்கிற்கு அனுப்புவதற்காக தெற்கு பிரான்சிஸில் உள்ள கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த அணு ஆயுத தயாரிப்பு தளவாடங்களை இஸ்ரேல் ஏஜென்ட்கள் வெடிவைத்து சிதறச் செய்தனர். புளுட்டோனியமோ யுரேனியமோ இரண்டில் எந்த மூலப்பொருளை கொண்டாவது பாகிஸ்தான் தனது நாட்டில் அணு ஆயுதம் தயாரிக்க ஆவல் கொண்டது. அதற்காக இரகசியமாக சிதறிய அணு ஆயுத பொருள்களை திருட்டுத்தனமான முறையில் வெளிநாடுகளிலிருந்து பாகிஸ்தான் விஞ்ஞானிகளை கொண்டு ஒழுங்கற்ற அணு ஆயுதங்களை தயாரித்தது. பாகிஸ்தான் பல வழிகளில் அணுப்பொருட்களை பெற்று அணு ஆயுத தயாரிப்பின் மூலம் அண்டை நாடுகளுக்கு தொல்லை கொடுக்க திட்டமிட்டது. பாகிஸ்தான் இராணுவ வளர்ச்சியிலும் இராணுவ தளவாடங்களை தயாரிப்பதிலும் மற்ற அரபு நாடுகளை விட உயர்ந்த நிலையில் இருப்பதை
பூட்டோ அவர்கள் இஸ்லாமிய நாடுகளுக்கு சுட்டு காட்டினார். இஸ்லாமிய நாடுகளுக்காக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் வாதாடக்கூடிய சிறந்த பேச்சாளர் தன்னை விட யாரும் இருக்க முடியாது என்பதையும் போட்டோ அடிக்கடி சொல்லி வந்தார். இஸ்லாம் மத கோட்பாடுகளையே பாகிஸ்தானின் தேசிய வெடி உண்டாக வைத்துக் கொள்ள விரும்பிய போட்டோ பாகிஸ்தானை எதிர்க்க விரும்புபவர்கள் இஸ்லாமிய நாடுகளின் ஆதரவை பாகிஸ்தான் பெற்றுவிட்டால் அதை நிச்சயம் ஒருபோதும் எதிர்க்க துணிய மாட்டார்கள் என்று மனக்கணக்கு போட்டு வந்தார். என்னை விட இஸ்லாமிய நாடுகளின் ஆதரவை எப்பாடுபட்டாவது தேடிப்பெற வேண்டும் என்று பாகிஸ்தான் அலைந்ததின் காரணம் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் அரபு நாடுகளின் எண்ணெய் வளங்களை நம்பியே இருக்கின்றன என்பதுதான். இந்தியாவிற்கு முட்டுக்கட்டை ஓட விரும்பும் சைனா பாகிஸ்தானின் இஸ்லாமிய குண்டை தானாகவே ஆதரிக்கும் என்று பாகிஸ்தான் கருதியது. ரஷ்யாவின் ஆதரவு கிடைக்காது என்பதையும் பாகிஸ்தான் அறிந்திருந்தது. இந்தியாவின் மீது பகைமை உணர்வு கொண்ட பாகிஸ்தான் 1979 மார்ச் மாதம் இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இந்திய நாடாளுமன்றத்தில் பேசும்போது பாகிஸ்தானின் அணு ஆயுத தயாரிப்பு பற்றி இந்தியா நன்கு அறியும் என்று கூறியிருந்தார். அணு ஆயுத தயாரிப்பை ஒருபோதும் சமாதானத்தை குறிக்கோளாக கொண்டு பாகிஸ்தான் செய்யவில்லை என்பதையும் அவர் கூறினார். 1978 நவம்பர் மாதம் பிரிட்டனின் நாடாளுமன்றத்தில் பிரிட்டனின் தொழிற்கட்சி அங்கத்தினர் ஒருவர் பிரிட்டனின் தனியார் நிறுவனம் ஒன்று அணு ஆயுத தயாரிப்பு சாதனங்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பியதன் காரணம் பற்றி விளக்குமாறு கேள்வி எழுப்பினார். அவைகள் பாகிஸ்தானில் உள்ள நூற்பு ஆலைகளுக்கு அனுப்பப்படும் சாதனங்கள் தான் என்று பாராளுமன்றம் பதிலளித்தது. பாகிஸ்தான் அணு சம்பந்தப்பட்ட பொருள்களை ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வாங்குவது பற்றி அன்றைய பாரத பிரதமர் மொராஜி தேசாய் அவர்கள் பாகிஸ்தான் தலைவர் ஜியா அவர்களுக்கு கடிதம் எழுதினார். பாகிஸ்தான் தலைவரும் பாகிஸ்தானின் அணுசக்தி உபயோக திட்டங்கள் சமாதானத்தை நோக்கமாக கொண்டே நடைபெறுகின்றன என்று பதிலளித்தார். பிரிட்டிஷ் பிரதமர் கல்லகன் அவர்களுக்கும் மொராஜி கடிதம் எழுதியிருந்தார். அதற்கு இதை போன்ற அணு ஆயுத தயாரிப்பு சாதனங்களை பாகிஸ்தானுக்கு அனுப்புவதை தற்போது தடை செய்துள்ளதாகவும் பிரிட்டன் பதிலளித்தது. இஸ்லாமிய மதவாதத்தின் அடிப்படையிலே பாகிஸ்தானின் அணு ஆயுத தயாரிப்பு நடவடிக்கைகள் இருந்தன. ஐக்கிய நாடுகள் சபையில் ஜூவிஷ் அங்கத்தினர்கள் பாகிஸ்தானின் இத்தகைய தவறான போக்குகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்தார்கள். ஐக்கிய நாடுகள் சபை பாகிஸ்தானின் பொருளாதார மேம்பாட்டிற்காக அளிக்கப்படும் நிதியில் இருந்து 2 $85 கோடி நிறுத்தியது. ஆனால் பாகிஸ்தானோ அரபு நாடுகளின் உதவியால் தனது நிதி இழப்பை சமாளித்து கொண்டது. அமெரிக்காவும் பாகிஸ்தான் தனது அணு ஆயுத தயாரிப்புகளை நிறுத்தி அதை மேற்பார்வையிட உலக நாடுகளை அனுமதிக்குமானால் கிஸ்ஸிங்கரின் ஒப்பந்தப்படி நவீன போரிடும் இராணுவ விமானங்களை பாகிஸ்தானுக்கு கொடுப்பதாக கூறியது. பாகிஸ்தான் இதற்கு சம்மதம் தெரிவித்ததா? தொடர்ந்து பார்ப்போம்.